ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மோகன். ஸோ இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமாக ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட், சாஃப்ட் காப்பி, அப்புறம் நீங்கள் போஸ்டல் ஆர் கொரியரில் சென்ட் பண்ண உங்கள் ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ண பில்லு. ஸோ இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், இதில் என்ன இருக்குது இந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஆர் கொரியரில் நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஹார்ட் காப்பியை. ஸோ உங்கள் ஹார்ட் காப்பி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை கொரியர் ஆஃபீஸ்லோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை உங்கள் காலேஜில் கூட நீங்கள் ஹார்ட் காப்பி உங்கள் ரிசீவ் ஆயிடுச்சு ஆனால் அங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் யார் இதுக்கு வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களோட ஹால் டிக்கெட், நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட், சாஃப்ட் காப்பி, அப்புறம் உங்களோட கொரியர் பில்லு, ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபர்தர் அவங்க மூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஸோ உங்கள் ரிசல்ட் வரலை, உங்களுக்கான ரிசல்ட் வரலை அப்படின்னா, உங்கள் சாஃப்ட் காப்பி, உங்களோட பில்லு, அப்புறம் உங்கள் ஹால் டிக்கெட் இதை வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி உங்களோட ஹார்ட் காப்பி வந்துட்டு கொரியர் மூலியமாக இப்போ நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் காலேஜுக்கு வர லேட் ஆகிடுச்சு, 1 வீக் ஆயிடுச்சு, 10 டேஸ் ஆயிடுச்சு, ஸோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட PDF அப்புறம் உங்களோட பில்லு, ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் காலேஜுக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பில்லு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் ஷீட் வந்து ஹார்ட் காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்களே சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் போன எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஆப்சண்ட்டு போட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜில் கேட்டப்போ வந்துட்டு அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்து, இந்த மெயிலுக்கு வந்து உங்கள் PDF அப்புறம் உங்களோட பில்லு, ஸோ இதை நீங்கள் ரெண்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நிறையா பேர் வந்து அந்த PDF அப்புறம் பில்லு எல்லாத்தையும் நீங்கள் அவங்க சென்ட் பண்ணோன்னே, ஸோ அவங்க பில்லை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இது நம்ம காலேஜுக்கு வந்து வந்துடுச்சுலாம் டிலே ஆகி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ரிசீவ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த PDF வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களே வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ணி பாஸ்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். முக்கியமாக உங்களோட சாஃப்ட் காப்பி வந்துட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கொரியரில் வாங்கின பில்லை ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஹால் டிக்கெட் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. உங்கள் ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தாலும் ஓகே. ஸோ இது மூணு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த மூணையும் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.